வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பீச் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. மாண்டாஸ் அப்படிங்கிற புயல் சென்னைக்கு பக்கத்துல மாமல்லபுரம் அப்படிங்கிற பகுதியில் கரையை கடந்துச்சு பாத்தீங்களா. இது தொடர்பாக தமிழக அரசியல்ல மிகப்பெரிய டிபேட் வந்து நடக்குது. திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க, அதனாலதான் இந்த புயல் வந்து கரையை கடக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு அசம்பாவிதங்கள் வந்து ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் பாராட்டு வந்து தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தமிழகத்தை இதுக்கு முன்னாடி பல புயல்கள் வந்து தாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு வர்தா புயல், ஓகி புயல், தானே புயல், கஜா புயல், நிவர் புயல் அப்படின்னு சொல்லிட்டு பல புயல்கள் தாக்கியிருக்கு. அந்த புயல் கரையை வந்து கடக்கும் போது கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமாக காற்று வந்து வீசினுச்சு. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகமாக காற்று வீசினுச்சு. ஆனா இந்த புயல் மாண்டஸ் புயல் வந்து கரையை கடக்கும் போது 60 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல தான் காற்று வந்து வீசினுச்சு. அதனாலதான் அசம்பாவிதம் வந்து ஏற்படல, இது ஒரு சாதாரண புயலா தான் கடந்து வந்து போனுச்சு. அதை வந்து திமுக நல்லா வந்து நாங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வந்து பண்றாங்க. இதுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை குறிப்பிட்டு தான் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரொம்ப சூப்பரா வந்து எடுத்திருக்கோம், அதன் காரணமாக நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பாராட்டுகள் வந்து தெரிவிச்சாங்க. இரவு முழுவதும் பாராட்டுவதற்காக ஃபோன் கால் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபோனை எடுக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இது வந்து முதல் டாபிக்ங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, புதுச்சேரிக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து போயிருக்காரு. புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திமுகவை சமீப காலமாக மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணிக்கிருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுச்சேரியில திராவிட மாடல் ஆட்சியை வந்து புதுச்சேரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் வந்து ஆட்சி செய்ய விடாம ஆளுநர்களுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம், தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் எச்சரிக்கை அப்படிங்கிறது மூணாவது டாபிக். தமிழக பாஜகவுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் கமலாலயத்தில் வந்து நடந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, திராவிட கட்சிகள்கிட்ட 5-6 சீட்டு வாங்குறதுக்கு ரொம்ப கூட்டு கிடையா கிடந்து அதில் வந்து வேட்பாளர்களை நிப்பாட்டி 2-3 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து தயாராக இல்லை, தமிழகம் முழுவதும் பிஜேபியை மிக வேகமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய பிரதானமான எதிரி வந்து திமுக, ஆனால் சில பேர் பாஜகவுடைய நிர்வாகிகள் சில பேர் வந்து திமுகவை சேர்ந்த திமுகவினர்களுடைய வீட்டு விசேஷங்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க, போட்டோக்கு வந்து போஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்களுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து நடத்துறதுக்காக அப்ரூவலுக்காக திமுக கிட்ட வந்து ரொம்ப சகஜமாக வந்து போய்க்கிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களாம் கண்டிப்பாக கட்சியில் வந்து இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு வெளியேறிடுங்க. ஒழுக்க கேடானவர்கள் திமுக தொடர்பு இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் கட்சிக்கு தேவையே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு. நான் காவல்துறையில அதிகாரியாக இருக்கும் போது இந்த உளவு பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் நான் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்கேன். இப்ப பாஜகவுடைய நிர்வாகிகள் திமுக கூட யாரெல்லாம் வந்து தொடர்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் மத்தியில ஒரு சூப்பரான ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தினமலர் அந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல பாஜகவுடைய ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது, அங்க எதிர்கட்சியாக காங்கிரஸ் வந்து இருக்காங்க. மத்திய பிரதேச காங்கிரஸ் உடைய தலைவராக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய பேர் என்ன அப்படின்னா ராஜா படேரியா, அதுதான் அவருடைய பேரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்ச்சையான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுடைய அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்காக மோடியை வந்து கொல்லுங்க, பிரதமர் மோடியை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ரொம்ப தவறான ஒரு ஸ்பீச்சை வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசியிருக்காரு. ஓகே, ஒரு காலத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அந்த காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை வழி நடத்தினாரு, அகிம்சை வழியில தான் சுதந்திரம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு
போதித்த மகாத்மா காந்தி அவர்கள் வளர்த்த கட்சி காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மோடியை வந்து கொள்ளுங்க, பிரதமரை கொள்ளுங்க அப்படிங்கிற பேசுகிற அளவுக்கு காங்கிரஸ் வந்து கட்டெரும்பாக தேஞ்சிருச்சு அப்படிங்கிறதா பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய கருத்தா வந்து இருக்கு. மத்திய பிரதேச அரசாங்கம் இப்ப வந்து அந்த காங்கிரஸ் உடைய தலைவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு இப்ப வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம், சென்னை உடைய மேயர் பிரியா அவர்கள் வந்து முதலமைச்சருடைய அந்த கார் வாகனம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல சைட்ல வந்து தொங்கிட்டே போன அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்திருப்பீங்க. அதற்கு எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்றாங்க. இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்ட்ட இது தொடர்பாக கேள்வி கேட்கும் போது சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேயர் பிரியா அவர்கள் அந்த கார்ல வந்து தொங்கிட்டே போனாங்க பார்த்தீங்களா, அதை துணிச்சலாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில மேயர்கள்லாம் செயல்பட விடாம வந்து தடுத்தாங்க அதிமுக ஆட்சியில. ஆனா இப்ப திமுக ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில மேயர்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்காரு, ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. இந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம், குஜராத் பாஜக ஒரு பிரம்மாண்டமான சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. 156 தொகுதிகளை குஜராத்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. 7வது முறையாக தொடர்ந்து பாஜக குஜராத்ல வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. 27 வருடங்களாக குஜராத்ல பிஜேபி தான் ஆளும் கட்சியாக இருக்காங்க. இது போன்ற பல சாதனைகளை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப குஜராத்ல இன்னொரு ஒரு புள்ளி விவரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்குங்க. என்ன புள்ளி விவரம் தெரியுமா, குஜராத்ல தனியார் ஸ்கூல்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து சேரக்கூடிய தனியார் ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆகி தனியார் ஸ்கூல்ல இருந்து கேன்சல் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது. கடந்த 4 வருஷத்துல 11,00,000 மாணவ மாணவிகள் தனியார் ஸ்கூல்ல விட்டுட்டு குஜராத்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு குஜராத்ல எஜுகேஷனுடைய குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.